ப்ளஸ்னால் மேபி நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறது என்னோடய ப்ளஸ்ஸு. அந்த மைனஸாக இருக்குன்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. சரி, மாற்றி சொல்கிறீங்களா இல்லை ப்ரூ? அப்படி தான். ஓகே, ஸோ ரஜினி அவர்கள் கூட ரெண்டு படம். ஸோ அவரோட அந்த பாராட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுற, ஒரு கலைஞருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு? மிகப்பெரிய பாராட்டுன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, ரஜினி சாரை நம்ம போர்ட்ரேட் பண்ணதில், இவ்வளோ நாள் அவருடைய கேரியரில் இருந்து பண்ணுறதுல நான் வந்து அவருடைய யதார்த்தமான ஒரு அவருடைய ஸ்கின் டோனு, ஸ்கின் கலரை, அவருடைய யதார்த்தமான ஒரு பாடி லாங்குவேஜை பிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஏன்னா அவருடைய கேரியரில் படங்களில் இப்போ கபாலியும் காலாவும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிட முடியும். அவருடைய லுக்கு, அதோடைய யதார்த்தம். ஏன்னா ரஜினி சாரே ரெண்டு மூணு டைம் நம்மளை கேட்டு கூட, நம்ம அட்லீஸ்ட் லைட் பண்ணுங்கப்பா, என்னப்பா லைட்டு போட மாட்டேன்ற நீ அப்படின்னு கேட்டப்போ கொடுப்போம் நம்ம. ஏன்னா அந்த படத்துக்கு அது தேவையில்லாமல் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா வந்து கபாலியில் வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி அப்படியே திரும்பி வந்திருக்கேன் அப்படின்றப்போ, ஜஸ்ட் நம்மளுக்கு இருக்க பிக் பண்ண வேண்டியிருக்கிற விஷுவல் எலிமெண்ட் டூல்ன்றது ரெண்டு தான். ஒன்று ஆங்கிள், இன்னொன்று அவருடைய டயலாக் வந்து ரீச் பண்ணும், விச் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஆங்கிள் ஃபார் த ஹீரோ அப்படின்றத சூஸ் பண்ணுறப்போ ஸ்லைட்லி லோவர் ஆங்கிள், அவ்வளோதான். அது இல்லாமல் அதுவுமே வந்து ரீசனபிளான லோவர் ஆங்கிள், அவர் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாருன்றதுனால வி வென்ட் எ லோ ஆங்கிள். இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு ஒரு ஹீரோவை காமிக்கிறப்போ ஒரு லோ ஆங்கிள் காமிக்கிறதுக்கான அந்த ரொம்ப ட்ராமாவாக இல்லாமல் ஒரு ரீசனபிளான ட்ராமாவை இந்த படத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த ட்ராமாவுக்கு வந்து ஸ்லைட்லி லோ ஆங்கர், பட் ஆனால் டைலாக் பிச் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த டைலாக்கை மட்டும்தான் போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றப்போ அங்கே வந்து நம்ம பெருசாக நீங்கள் அவருக்கு ஒரு பேக் லைட்டோ இல்லை வந்து ஒரு சன் ஃப்ளாரோ அதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன அதுக்கு மேலே நம்ம அதை ஓவராக இன்னும் கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால மேக்ஸிமம் அவருடைய இப்போ ரஞ்சித்தோட படங்களுக்குள்ளே இருக்கிற யதார்த்தமாக தான் ஒரு கேரக்டராக தான் நம்ம அவரை பார்க்கறதுனால நம்ம அவருக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைக் பண்ண வேண்டியது. அது இல்லாமல் அவர் அது மாதிரி நிறைய ஒரு 100 படங்களை கடந்துருக்கிறார், அதனால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒன் திங் ஹி நோட்டீஸ்ட் மீ என்னென்னா, அவருடைய ஆடியோ லான்ச்சில், ஏன்னா அவர் பர்சனலாக என்கிட்ட நான் என்ன பண்ணன்றதை சொல்லவர், பட் ஆனால் ஆடியோ லான்ச்சில் ஹி நோட்டீஸ்ட் மீ, நான் வந்து செட்டில் நான் உட்காராமல் இருக்கேன் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாருன்றது அவர் அங்கே பேசினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேபி அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னரை அங்கே பார்க்குறாருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன்.